நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்டா, தலைவராக நிற்கிறார், நாட்டுக்கு தலைவர், மகளுக்கு வாப்பா, பிள்ளைகளுக்கு வாப்பா, பேர குழந்தைகளுக்கு அப்பா. அவர் தான் நீதிமன்றத்தின் நீதிபதி, அவர் தான் இராணுவத்தின் தளபதி. ஒட்டுமொத்த 56 யுத்தங்களில் 19 யுத்தங்களில் முன்னாடி போய் வீரமாக தன்னுடைய நெஞ்சை நிமிர்த்தி கொண்டிருந்த தலைவர், அப்படிப்பட்டவர் ரசூலுல்லாஹ். அவருடைய மகளோட வைத்த பாசம் எப்படி தெரியுமா? ஒரு நாள் போய் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அலி பின் அபி தாலிபுக்கும் பிரச்சனை. பள்ளியிலே போய் அலி பின் அபி தாலிப் தூங்குறார். வீட்டுக்கு வந்த ஃபாத்திமா எங்க மாப்பிள்ள கோமா? இல்ல, பாருக்கு போக மாட்டார், கோபப்பட்டா பள்ளிக்கு தான் போவார். ரசூலுல்லாஹ்வுடைய மகளுடைய மாப்பிள்ள பள்ளியில போனா மணல்ல பிறண்டு தூங்குறார். மாமனார், ஒரு நபி மாமா இறங்க மாட்டார், மருமகன் இருந்தா மருமகன் இறங்கி வரணும்னு நினைப்பார். தட்டர் அபு துராப், மண்ணின் தந்தையே, செல்லமா பேசுறார். அலி, என்ன பிரச்சனை? தன் மகள் பிரச்சனைக்கு முன்னாடி வந்து நின்று, ஏமா பிரச்சனை, வேணாமா ஆண்டு, என் மகளோட போங்கண்டு தட்டி கொடுத்தவர் எவ்வளவு நேசம் வைத்திருப்பார். அந்த அழுகையை பார்த்து ரசூலுல்லாஹ்வுடைய மனம் பதறது. அல்லாஹ் ஒரு பாக்கியத்தை கொடுத்தார். மரணத்துக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் ஒரு தடவை கூப்பிட்டார், என் குடும்பத்தாரே, இந்த அதாவது மறுமையில் எனக்கு எதுவுமே உங்கள் விஷயத்தில் செய்ய முடியாது, நீங்கள் உங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் உரை நிகழ்த்தினாங்களே, கடைசி நிமிடத்தில் ரசூலுல்லாஹ் ஒன்றை சொல்லுகிறார்கள். பாத்திமா நாயகி ரசூலுல்லாஹ்வுடைய வேதனையை பார்க்கிற நேரம், பாப்பா மகள் உறவு கடைசி மூச்சு பிரிகிற நேரம், நீங்க உங்க மகள் உங்க கையை பிடிச்சிட்டு இருக்கிற நேரம் உங்க ரூகு போனால் அது எப்படி வேதனையாக நிற்குமோ கற்பனை பண்ணுங்கள் பெரியவர்களே. நான் சொல்லுவது கதை அல்ல, இது நிஜம். ரசூலுல்லாஹ் பார்த்து விட்டு சொன்னார், பாத்திமா, அல்லாஹ் உங்களை சொர்க்கத்தில் தலைவியாக்கி வைத்திருக்கிறானே, ராணியாக்கி வைத்திருக்க, அது போதாதா ஃபாத்திமா? ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் அவர்களுக்கு மறந்து விட்டது. ஜன்னா, ஜன்னா, சொர்க்கம், லட்சியம், அதுதான், அதுதான் எங்களுடைய கொள்கை, அதுதான் எங்களுடைய லட்சியம். சிரிக்கிறார்கள், நான் சொர்க்கத்தின் தலைவியா, சொர்க்கத்தின் ராணியா, சொர்க்கத்து பெண்களுக்கு ராணியா. சிரிக்கிறார்கள். ஆயிஷா நாயகி தூரத்தில் அவர்களுக்கு ஷாக், ரசூலுல்லாஹ்வை பார்த்து அழுகிறார்கள், சிரிக்கிறாங்க, கூப்பிடுறாங்க, ஏன் ஃபாத்திமா ஏன் சிரிச்சீங்க, ஏன் அழுதுங்க? அவர் சொல்லல, போய்விட்டாங்க, அது எனக்கும் என் வாப்பாவுக்கும் உள்ள விஷயம் என்றாங்க. பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பிறகு அவர்கள் சொல்லுகிறார்கள், பெரியவர்களே, இதுதான் நடந்தது என்று. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தன் மகளை பார்த்து எந்த வாப்பாவாவது நீங்க தான் அடுத்தது என்று சொல்லுவாரா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி அந்த காலத்தில் வேகமாக மரணிப்பார்கள், அதனால் அவசரமா மரணிப்பாங்க என்பதுக்கு சொல்லலாண்டு நீங்க ஒரு கருத்துக்கு வந்தாலும், என்ன இந்த மாதிரி அந்த இன்ஜெக்ஷன் இந்த இன்ஜெக்ஷன் இன்டென்சிவ் கேர் யூனிட் ஐசியூ எதுவுமே இல்லை அப்படி காலத்தில் ஓ மரணிச்சிருவாங்களே, ரசூலுல்லாஹ் கை குழந்தை இப்ராஹிமே மௌத்தா போயிட்டாங்களே, ஓ அப்படி சொல்லலாமே என்று சொன்னால், இப்ப நான் சொல்லுகிற அதிசை கொஞ்சம் பாருங்க. மஸ்ஜித் நபவி கட்டப்படுகிறது, எல்லோரும் ஒவ்வொரு கல்களை தூக்கி வருகிற நேரம், ஒரு மிக சிறப்பான ஒரு தோழர், அவருடைய பேர் அம்மார் பின் யாசிர், யாசிருடைய மகன் அம்மார் ரதியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடன் நன்மை வேண்டுமே, தொழுபவருடைய நன்மை வேண்டும் என்று ரெண்டு கல்லுகளை சுமந்து வருகிறார். அவருடைய மேனைகளை தூசி ரசூலுல்லாஹ் அம்மார் என்று கூப்பிட்டு தட்டுறார்கள். ஹதீஸில் அந்த வர்ணனை வருகிறது, அம்மாருடைய தூசியை ரசூலுல்லாஹ் தட்டிவிட்டு பாவம் அம்மார் என்றார்கள். யா ரசூலுல்லாஹ், அவர்கள் திரும்புகிறார்கள், அம்மார் நீங்க பாவம் பண்ணாங்க. அவர் திரும்புற, ஏன் யா ரசூலுல்லாஹ்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வரம்பு மீறிய கூட்டம், அம்மார் உங்களை கொல்லும் என்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் இன்னைக்கு அகமதுல வரக்கூடிய ஒரு செய்தியில அம்மார் இதை ஷேக் அல்பானி சஹியாக்குறார், என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால், என்ன சொல்றார்கள், நீங்கள் குடிக்கக்கூடிய கடைசியாக நீங்கள் அருந்தக்கூடியது கொஞ்சம் பால், அதையும் சொல்றார்கள். பெரியவர்களே, அம்மா ரதியல்லாஹுக்கு சொன்னது ஹிஜ்ரி 1, ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, மஸ்ஜித் நபவியை கட்டற நேரம், ரசூலுல்லாஹ் மௌத் ஆகிட்டாங்க 11, அப்படியே நாட்கள் போகுது, ஹிஜ்ரி 35 ஜமல், ஹிஜ்ரி 37 சிஃபீன், கிட்டத்தட்ட 26 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது ஒட்டுமொத்த 37 ஆண்டுகள் ஒன்றை சொல்லி அவர் மௌத்தாகல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
or Janaza Aripu Senjanganwenge, Ungla Kulu Anganda, Allah Shahida Kapaduaranda, Otur Kutunu, Aprienda, Yenda Noile Motamati, Rasulla Yella Puligulu, over Noile Motari Kiranganda, Ammar, Ungla Kulum Varikini Valinge, Yaravari, Audi Umma Shahid, Angavapa Shahid, Alayasirun Filjena. குடும்பத்தோடு அமர்களமாக சொர்க்கத்தில் வாழ்வார்கள் பெரியவர்களை பாக்கியம் சுபானல்லாஹ் சுபானல்லாஹ் அம்மார் பின் யாசிர் தன்னுடைய உம்மா வாப்பா ரெண்டு பேரும் உங்களுக்கு அந்த வரலாறு தெரியும் ஆலை யாசிருன் ஃபில் ஜன்னா யாசிருடைய குடும்பம் சொர்க்கத்துக்காக படைக்கப்பட்டது என்றாங்க ரசூலுல்லாஹ் ரெண்டு கற்களோட வந்த அம்மாரை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அம்மார் உங்களை கொல்லுவார்கள் பெரியவர்களே ரசூலுல்லாஹ் தொழுகையை பத்தி சொல்லவில்லை இந்த இடத்தில் நோன்பை பத்தி பேசவில்லை தான் நபி என்பதை நிரூபிக்கிறார் தன்னுடைய வஃபாத்துக்கு பிறகு தான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை என்பதை இவர்கள் புரிந்துவிட்டு மறுமை நெருக்கம் என்பதை உணர்ந்து மறுமைக்கான பயணத்துக்காக வேண்டி தயார்படுத்தி தன்னுடைய உலக வாழ்க்கை மறுமைக்காக தயாராகி அல்லாஹ்வுக்காக எத்தனை எதையும் தியாகம் பண்ணுவதற்கு தயாராகி அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ் சொல்கிறானே யஹ்தில்லாஹு லினூரி மையஷா தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் அந்த ஒளிக்காக வழியை காட்டுகிறான் அந்த பயணத்தை போவதற்காக எல்லாத்தையும் கொடுப்பதற்காக ரசூலுல்லாஹ் சொல்றாரு சொன்ன மாதிரி ஹிஜ்ரி 37 ரெண்டு அணியாக பிரிந்து விட்டார்கள் அம்மார் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைசியாக இந்த பாலை குடிக்கிற நேரம் சொல்றாரு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் கடைசி நேரம் பால் குடிப்பீர்கள் என்னுடைய கடைசியாக இருக்கலாம் என்றார்கள் அல்லாஹு அக்பர் அந்த யுத்தத்தில் அவர்கள் மௌத்தாகிறார்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள் பெரியவர்களே தன்னுடைய பேர குழந்தை ஒரு நாள் மிம்பரிலே இருக்கிறார்கள் ரசூலுல்லாஹ் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் மரணிக்கிற நேரம் ஆண் குழந்தைகள் அபுல் காசிம் யா அபுல் காசிம் ரசூலுல்லாஹ்வை அப்படி கூப்பிடுவார்கள் அபுல் காசிமே காசிம்ட வாப்பாவே ரசூலுல்லாஹ்வுடைய மகன் பேர் இப்ராஹிம் என்ற புள்ள கிடைக்கிற ரசூலுல்லாஹ் எப்படி பேர் வச்சாங்க இப்ராஹிம் நபி மாறி வரணும் என்று பேர் வச்சாங்க சரியாக 18 மாதம் 1.5 வருடம் அந்த குழந்தை மூச்சு திணறுது ரசூலுல்லாஹ் கண்ணால கண்ணீர் வடியுது அந்த புள்ள மௌத்தாகுது ரசூலுல்லாஹ்வுடைய புள்ள ஆண் குழந்தைகள் மௌத்தாகுறதும் பேசுறாங்க ஆண் வாரிசு அற்றவர்கள் அல்லாஹ் இன்ன ஆதைனா இறக்குறான் அது வேற விஷயம் பெரியவர்களே இப்படி எல்லாம் குழந்தைகள் மௌத்தாகி 6 குழந்தைகளுக்கும் ரசூலுல்லாஹ் ஜனாசா தொழுவிக்கிறாங்கண்டா இப்படி எல்லாம் நடந்திருந்தா அந்த ரசூலுல்லாஹ் யாருடைய உயிரை பேசினால் எப்படி இருக்கும் பேர குழந்தை உட்கார்ந்து இருக்கிறார் என்ன சொன்னாங்க என்னுடைய இந்த மகன் இந்த உம்மத்தை ரெண்டாக பிரிகிற நேரம் சேர்த்து வைப்பார் இவர் சேர்த்து வைப்பார் தலைவர் ஆகுவார் சின்னவர் மிம்பர்ல உட்கார வச்சு சொன்னா அவருக்கு நியூமோனியா வராது அவருக்கு டெங்கு வராது சிக்கன் குன்னியால மௌத்தாக மாட்டார் அந்த கேன்சர் வராது எல்லாம் என்னுடைய ஆண் பிள்ளைகளும் போய்விட்டார் என் பேர குழந்தை இந்த உம்மத்துக்கு அமீராகும் வரைக்கும் பிரிந்த இந்த உம்மத்தை சேர்த்து வைக்கும் வரைக்கும் மரணிக்க மாட்டார் என்று பின்னாடி மறைந்திருக்கிற அந்த வார்த்தையில் சேர்த்து வைப்பார் என்று சொன்னால் உயிர் வாழுவார் என்ற அர்த்தம் உம்மத்து பிரியும் அளவுக்கு வாழுவார் அப்படி என்ற எந்த தலைவரும் ஒரு கூட்டத்தை உருவாக்கி விட்டு இவர்கள் பிரிவார்கள் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள் நான் உருவாக்கினா பிரியுமாண்டு கேட்பார்கள் எப்படிப்பட்ட ஆள் நான் தெரியுமாண்டு கேட்பார்கள் பெரியவர்களே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்னுடைய உம்மத்து பிரிகிற நேரம் என் பேர குழந்தை சேர்த்து வைப்பார் இவர் செய்ய தலைவராக நிற்பார்